வணக்கம். இன்னைக்கு ஒரு புது ஸ்டூடெண்ட்டு, புது ஸ்டூடெண்ட் இந்த சென்ஸ் ஏற்கனவே எக்ஸாம்பிள் நிறைய பேர் தான் பேசியிருப்பேன். அது இன்னைக்கு வந்துருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நபர். நிறைய விதங்களில் பேசுகிறப்ப உங்களுக்கு புரியும். அண்டு அதை தாண்டி, இன்ட்ரெஸ்டிங்கிறத தாண்டி, இவர் எடுத்திருக்க மார்க்குமே பயங்கரமான மார்க். 96.75 எஸ்பிஐ கிளர்க்கில் எடுத்திருக்க மார்க் அவுட் ஆஃப் 100. இதுக்கு முன்னாடி 95 மார்க் எடுத்தாங்க நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தாங்க, ரேணி பிரியான்னு சொல்லி ஆர்பிஐ அசிஸ்டன்ட்ல ப்ளேஸ் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நம்ம சசிகுமார் ஒருத்தர் இருப்பார், அவரும் 96 எடுத்திருந்தார், அவர் ஆர்பிஐ அசிஸ்டன்ட். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து விக்னேஷ் வந்திருக்காரு 96.75. அவர் எதிர்பார்த்த மார்க் 98. வெளில கேட்டப்போ 98 சொல்லும்போது யாரும் நம்பலை. ஸோ எல்லாமே சும்மா வதந்தி அப்படின்னா சார், சும்மா கமெண்ட் போடுறப்ப 19 போட நம்ப மாட்டாங்க யாருமே, சும்மா போய் சொல்கிறான்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. சரி, நேர விஷயத்துக்குள்ள போயிடலாம். நீங்கள் எந்த ஊர், என்ன படிச்சீங்க? சென்னை தான். இன்ஜினியர் தான், டிப்பிக்கல் இன்ஜினியர் தான். ஒன்றும் டிப்பிக்கல் இன்ஜினியர். ஓகே, எங்கே படிச்சீங்க? சாஸ்திரா யூனிவர்சிட்டி, தஞ்சாவூர். ஓகே, தஞ்சாவூரில் படிச்சுருந்தீங்க? ஆமாம். எங்கே ஒர்க் பண்ணீங்க? ஒரு எம்எஸ்எம்இ கம்பெனி தான் சார். கொஞ்சம் ஒரு இன்டர்ன் மாதிரி தான் சார், சேலரின்னு கூட சொல்ல முடியாது. கொஞ்சம் இன்டர்ன் மாதிரி ஒர்க் பண்ணால் சேலரி இல்லை, சேலரி ஒரு 10-5 ரொம்ப கம்மி தான் சார். ஓகே. அவங்க அப்புறம் கன்வெர்ட் பண்ணி தரேன்னாங்க, கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. ஆமாம். நீ மெக்கானிக் பண்ணுறா? ஆமாம் சார். ஸோ கோர்லேயே போகலாம்னு சொல்லி? ஆமாம் சார், பிளேஸ்மெண்ட் கிடைக்கல. பிளேஸ்மெண்ட் அப்போ நான் ஒழுங்காக படிக்கலை, அது ஒன்று. ஓகே. ஸோ ஸோ இப்போ இதில் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் என்ன? எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்னா பேங்கிங்கில் கேட்குறீங்களா? பேங்கிங்கில். பேங்கிங்கில் வந்து குவான்ஸ் தான் சார். குவான்ஸ் ரொம்ப பிடிக்கும், எதனால? நம்பர்ஸ் ரொம்ப பிடிக்கும் சார், சின்ன வயசுலேருந்து அதுதான் நிறையா பார்த்துருக்கேன். ம், தாத்தா கூட? ஆமாம், மேத்ஸ் டீச்சர். ரைட். உங்களுக்கு நாலில் கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம் தள்ளி போகிற சப்ஜெக்ட் எதுவாக இருக்கும்? ரீசனிங் தான் சார். ரீசனிங் பிடிக்காது? பிடிக்காதுன்னு கிடையாது, கொஞ்சம் வெறுப்போடு தான் படிப்பேன். எவ்வளோ படிப்பீங்க ஒரு நாளைக்கு? மார்க் டெஸ்ட் போடுவேன், டெய்லியும் ஒரு சில சம்ஸ் போடணும் நான் கோல் வச்சுருப்பேன், அதை மட்டும் கரெக்டாக பண்ணுவேன். புஷ் பண்ண மாட்டேன் ரீசனிங்கில், மற்றதில் புஷ் பண்ணுவேன். அப்போ வந்த வரைக்கும் போதும். ஆ, ஓகே. ஸோ எக்ஸாம் முன்னாடி பொதுவாக எத்தனை மார்க்ஸ் போட்டு பார்த்துருப்பீங்க? 30 போட்டிருவேன் சார், ஈஸியாக 30 போட்டிருவேன் சார். 30 போட்டிருவீங்க, 30 மார்க் டெஸ்ட் போட்டு தான் உள்ளே போவீங்க? ம். ஓகே. ஒரு நாளைக்கு எத்தனை போடுவீங்க? 3-4. அந்த லாஸ்ட் 2-3னா 5-6 போடுவேன் சார். ஓகே. லாஸ்ட் டே கூட நான் 4-5 போட்டேன் சார். ஓ, எக்ஸாம் டேட் போட்டு இருப்பீங்க? எல்லாமே கற்றுக்கலாம் சார், நம்ம மார்க் போனதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது சார். அந்த மிஸ்டேக்கு அன்னைக்கு அந்த பண்ணாமல் இருக்கணும், அது மட்டும்தான் சார் எங்கள் கோல். ஓகே. ஒரு எக்ஸாம் முடிச்ச பிறகு எவ்வளோ ரிவ்யூ பண்ணுவீங்க? 30 மினிட்ஸ் சார், 30-40 மினிட்ஸ். ஓகே. அந்த தப்பை திருப்பி பண்ண கொடுத்தா பண்ண மாட்டேன். அது எழுதி வச்சுமே சார், ஒரு நோட்புக் தனியாக கடைசி பேஜ் எடுத்து இந்தந்த தப்பு பண்ணியிருக்கேன், இவ்வளோ சிலி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இவ்வளோ இது எனக்கு கான்செப்டே தெரில, அது மட்டும் எழுதி வச்சுப்பேன் சார். அது எழுதி வச்சு அடுத்த நாள் ப்ராக்ரஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பேன், எவ்வளோ டைம் அதே மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணுறேன்னு பார்ப்பேன் சார். அப்போ தான் சார் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே. ஸோ கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும், இது நம்ம பிளாக் பாக்ஸ்னு சொல்லுவோம், பிளாக் பாக்ஸ்னு பேசிகிட்டு இருப்போம். அதாவது நீங்கள் என்ன தப்பு பண்ணி நோட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவோம், பின்னாடி அதை பார்க்குறப்ப அந்த தப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணுவதாலே போதும். பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் நிறைய நல்லதெல்லாம் பண்ண வேணாம், தப்பாக அவாய்ட் பண்ணிட்டே வாங்க, நான் எங்கேயோ போயிடுவீங்கன்ற மாதிரி. சரி, இது வரைக்கும் என்ன எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க? எஸ்பிஐ கிளியர் பண்ணியிருக்கேன் சார், ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, அவ்வளோதான் சார். ஒரு எக்ஸாமில் போகும்போது இந்த எக்ஸாமில் அடிச்சிருவோன்னு எப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும்? கான்ஃபிடென்ட் வரலன்னு என்ன பண்ணுவீங்க? கான்ஃபிடென்ட் வரலாம், நீங்கள் ஒழுங்காக உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் இல்லைன்னு தான் சார் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒழுங்கான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டு மார்க் டெஸ்ட் எல்லாம் ஒழுங்காக போட்டு ரிவ்யூ பண்ணாலே மோர் தென் எனஃப் தான் சார் சொல்லுவேன். ஓகே. என்ன உங்களை கேட்குறேன், இப்போ ஒரு எக்ஸாமில் போனோன்னே இந்த எக்ஸாமில் அடிச்சிடலான்னு எப்போ தோணும், அல்லது கொஞ்சம் எழுதுறப்போ கொஞ்சம் மார்க் தெரியாத கொஸ்டின் வச்சு என்ன பண்ணுவீங்க? தெரியாத கொஸ்டின் வச்சா ஸ்கிப்பு தான், ரெண்டாவது ரவுண்டு தான் சார் பார்ப்பேன். அதை ரொம்பலாம் யோசிச்சுட்டு இருந்தா அது மற்ற எக்ஸாமை அஃபெக்ட் பண்ணும் சார். ஓகே. இப்போ எஸ்பிஐ கிளர்க்குள்ள ஆர்ஆர்பி என்னன்னு சொல்ல முடியுமா? எஸ்பிஐ கிளர்க்கில் என்ன ஆச்சுன்னா, எனக்கு இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் லேக் ஆயிடுச்சு. செக்ஷனில் என்ன ஆச்சுன்னா, ரீடிங் காம்பினேஷனில் உக்காந்துட்டேன். நான் ரீடிங் காம்பினேஷன் விட்டு எனக்கு எரர் ஸ்பாட்டிங் வராது, ஆனால் எரர் ஸ்பாட்டிங் ஈஸியாக இருந்துச்சு, நான் எரர் ஸ்பாட்டிங் தான் போட்டேன். ஸோ எரர் ஸ்பாட்டிங் போட்டு பின்னாடி வந்து கடைசியாக தான் ரீடிங் காம்பினேஷன் போட்டேன். ரீடிங் காம்பினேஷன் போட்டதுனால தான் இந்த மார்க் என்னால் எடுக்க முடிஞ்சு. நமக்கு வராதுன்றதை விட ரெண்டாவது அட்டெம்ப்ட் பண்ணால் ஒரு சான்ஸ் இருக்குது, அந்த சான்ஸ் எடுக்காமல் இருக்கக்கூடாது. இப்போ ஆர்ஆர்பிஓவில் எதில் ஆரம்பிச்சிங்க? ஆர்ஆர்பிஓ வந்து ரீசனிங் தான். ரீசனிங் எல்லாமே உங்களுக்கு
பிடிச்ச சப்ஜெக்ட் இல்ல அது இல்ல அது போட்டா ஒரு பூஸ்ட் வந்தா குவான்ஸ் இன்னும் வேகமா போட்டு ரீசனிங் டைம் இருக்கும் அப்படின்னு தான் சார் என்னாச்சு கிடைச்சதா வந்துச்சு சார் ஓகே ஃபர்ஸ்ட் 15 க்வெஸ்சன்ஸ் போட்டு குவான்ஸ் போயிடும் குவான்ஸ் ஒரு 20 க்வெஸ்சன்ஸ் போட்டு மறுபடியும் ரீசனிங் முடிச்சிருவோம் அது ஒரே தடையா பார்த்தா தான் நம்ம விருப்பம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டா நமக்கு போறதே தெரியாது கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி எவ்வளோ எப்படி ப்ரிப்பரேஷன் அடி போச்சு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அஃபேர்ஸ் க்ளவுடில் தான் படிக்கிறேன் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அது ப்ரீவியஸ் டேஸ் ரிவைஸ் பண்ணுறது சும்மா பார்த்துட்டு இருக்கிறது 1.5 மணி நேரம் ஆயிரும் பொதுவாக காலைல இருக்குமா இல்லை ஈவினிங் தான் ஈவினிங் தான் எத்தனை எழுந்திருக்கிறீங்க பொதுவாக மெயின்ஸ் வந்ததுலேருந்து 4-5 மணிக்கு எழுந்துக்கிறேன் ப்ரிலிம்ஸ் டைம்னா 7-8 அப்படி தான் எழுந்துப்பாங்க கஷ்டமான ஈஸியான க்வெஸ்சன் நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக போட்டு சிலி மிஸ்டேக் கூட ஆயிடலாம் இது நம்ம ஆகாது கன்ஃபார்ம் போர் ஆகும் ஏதாச்சும் யூடியூப் வீடியோ பார்ப்பேன் சீரீஸ் பார்ப்பேன் சில ஃபேவரட் சீரீஸ் எல்லாம் இருக்குது பார்த்ததே மறுபடியும் பார்ப்பேன் ஆமாம் டைம் இருக்குமா இருக்கும் சார் ஒரு 1 எபிசோட் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் தான் ஆகும் ஆமாம் அப்படியே கண்டினியூஸ் பிஞ்ச் வாட்சிங்லாம் கிடையாது என்ன உங்களுக்கு பிடிச்ச சீரீஸ்ல என்ன இருக்கும் பிரேக்கிங் பேட் ரொம்ப பிடிக்கும் சூட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அனிமேன்னு பார்த்தா டெத் நோட்டுன்னு ஒரு அனிமே ரொம்ப பிடிக்கும் சில கேரக்டர் வந்து என்னையே ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கேரக்டர் நான் செய்கிறீங்க ஆமாம் ஓகே அது பார்ப்பேன் அது இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் சப்ஜெக்ட்லாம் வேறு என்ன புக்ஸ்லாம் படிக்கிறீங்க புக்ஸ் வந்து மெயினாக கோரால த்ரெட்டு பார்ப்பேன் ஒரு எனக்கு ஃபேவரட் செக்ஷன்ஸ் போட்டு வைப்பேன் அதை பார்ப்பேன் இப்போ புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அந்த 21 லெசன்ஸ் ஃபார் 21st சென்ச்சுரி படிச்சுக்கிட்டு இருக்கேன் படிச்சிருந்தேன் ஒரு புக் ஃபுல் புக் படித்தா தான் அது ஐடியா புரியுமா இல்லை சும்மா அங்கங்கே கோட்ஸ் மட்டும் பார்த்துட்டு தான் போதும் அங்கங்கே கோட்ஸ் பார்த்தா உங்களுக்கு வந்து அந்த ஐடியா தெரிஞ்சிருக்கும் ஆனால் உங்களால் எல்லா இடத்துலையும் அது ரெலவெண்ட்டாக பார்க்க முடியாது உங்களுக்கு புக்கு படித்தா ரொம்ப டீட்டெயில்டாக என்லார்ஜ் பண்ணி சொல்லுவான் ஒரு இதை எங்கே அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு ஓகே ஸோ நீங்கள் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது புக்கு படிக்கலாம்னு புக் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க எங்களோட புக் ரெக்கமெண்டேஷன்ஸ்னால் 21 லெசன்ஸ் ஃபார் 21st சென்ச்சுரி ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா இப்போ ஃபியூச்சரில் என்ன வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங் நிறைய இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு நாவல் படிக்க கூட த்ரில்லாக இருக்கும் ஸோ வி ரெக்கமெண்ட் தட் வேற என்ன புக் சொல்லுவீங்க வேற நான் நிறைய டிடெக்டிவ் நாவல்ஸ் தான் அதுக்கு முன்னாடி படிச்சிட்டேன் ஸ்கூல் டைமில் அது ரொம்ப இதுவாக இருக்கும் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஓகே மிஸ்ட்ரிலாம் நிறைய பிடிக்காது கூல் சரி இப்போ நான் புதுசாக வரேன் வச்சுப்போமே இந்த எக்ஸாம் புதுசாக வரேன் என்ன எனக்கு வந்து பெருசாலாம் இப்போ உங்களுக்கு மேத்ஸ் பிடிச்சிருந்தது இல்லையா எனக்கு மேத்ஸ்லாம் பிடிக்காதுன்னு வச்சுப்போம் எனக்கு மேத்ஸ் பிடிக்காது ரீசிங் பிடிக்காது இங்கிலீஷ் பிடிக்காது எதுவுமே பிடிக்காது பட் என் சூழ்நிலையெல்லாம் படித்து பாஸ் ஆகணும் எனக்கு எதை தொட்டாலுமே கஷ்டமாக இருக்குது எங்கே ஆரம்பிச்சாலும் கஷ்டமாக இருக்குது எதுவுமே புரியாமல் இருக்குது எனக்கு ஸ்ட்ராங் செக்ஷன் எதுவுமே இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணணும் இப்போ எங்கே அதை ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு என்னென்ன க்வெஸ்சன் கேட்குறாங்கன்னு பார்க்கணும் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் 4-5 வருஷம் பேப்பர் எப்படி கேட்குறாங்க என்ன லெவல் கேட்குறாங்கன்னு பார்த்து வர மாட்டேது அடுத்தவங்களை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு அடுத்தவங்களை கம்பேரே பண்ணக்கூடாது உங்கள் மார்க் உங்களுக்கு தான் மற்றவங்க அதுக்கு இம்பாக்ட் இருக்கலாம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல அப்ளை பண்ணுறது ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான் எல்லாருக்கும் இன்புட் கிடைக்கும் அந்த இன்புட்டை நம்ம எவ்வளோ வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறோன்றது தான் முக்கியம் ஸோ அடுத்தவங்களை பார்த்து பயப்படாதீங்க எங்கே லேக் ஆனீங்கன்னு மட்டும் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணால் போதும் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது ஓகேவா ஸ்லோவாக இருந்தால் ஓகே இல்லை தான் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ஸ்ட்ராட்டஜி பொறுத்து இப்போ எனக்கு குவான்ஸ் இருக்குன்னா நான் குவான்ஸ் வேகமாக போடணும் புஷ் பண்ணணும் இப்போ ரீசனிங் ஸ்ட்ரென்த்னா ரீசனிங் வேகமாக போடணும் புஷ் பண்ணணும் ஏன்னா அல்டிமேட்டாக செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணணும் அதை தவிர்த்து டோட்டல் கட் ஆஃப் கிளியர் பண்ணணும் உங்களோட ஸ்ட்ராங் செக்ஷனை நீங்கள் ஃபுல்லாக மேக்ஸிமைஸ் பண்ணணும் அவ்வளோதான் உங்களுக்கு ஸ்ட்ராங் செக்ஷனை ரொம்ப வேகமாக இப்போ இப்போ ஆர்ஆர்பி மாதிரி எக்ஸாம்னா குமுலேட்டிவ் தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு செக்ஷனை வேகமாக போடுறீங்களோ வராத செக்ஷனை நீங்கள் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஓவரால் மார்க்கையும் பூஸ்ட் பண்ணலாம் ஸோ உங்கள் லைஃப் எப்போ இப்போ அடுத்து எப்படி போகும் அஃப்கோர்ஸ் கிளியர் ஆகி கிளியர் பண்ணி உள்ள போயிடுவீங்க லைஃப் எப்படி பார்க்குறீங்க
ட்ரைனிங் இருக்கும், அது ஒரு டிஃப்ரெண்டான லைஃப். அது ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஓகே. ஸோ என்னோட என்னன்னா, நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் இந்த காலகட்டத்தில். என்னன்னா, ஒரு செல்ஃபிலாம் எடுக்கிறது கிடையாது, புக்ஸ்லாம் வாசிக்கிறது சம்மந்தம் இல்லாமல் இந்த காலகட்டத்தில். வேற என்ன சொல்ற, டிராவல் பிடிக்காது உங்களுக்கு? டிராவல் பிடிக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறப்ப படிப்பு சோன் யோசிப்பீங்க அப்படிலாம் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் பர்சன், மாரத்தான் ஓடுவார். ஃபுல் மாரத்தான் ஓடுவீங்க இல்லையா? ஒன்று ரெண்டு ஓடி இருக்கு. ஃபுல் மாரத்தான் ஓடுவீங்க? ஹாஃப் மேரத்தான் தான் ரெகுலராக ஓடுவோம். புஷ் பண்ணுறதுக்கோசம் ரெண்டு ஃபுல். ஓகே, 43 கிலோமீட்டர். ஆமாம், 43.2. ஸோ தட்ஸ் வே இஸ் இன்ட்ரெஸ்டிங். உங்கள் லைஃப் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர்கிட்ட ஆர்டர் வாங்குவாங்க, அவங்க நிறைய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் நீட் பண்ணுவாங்க. அதுவே ஒரு விதமான ஓவரால் இதுதானே. ஸோ அஃப்கோர்ஸ் அடுத்து மெயின்ஸ்லாம் ப்ரிப்பேர்ஷன்லாம் இருக்குது, போயிடுவார். ஸோ ஃபைனல் இன்னொன்று வரும், இன்னொரு பேசுவோம். அடுத்தடுத்து நிறைய கற்றுட்டு இருப்பீங்க இவர்கிட்ட, அந்த விக்னேஷ் வந்து. இவர்கிட்ட நீங்கள் என்ன டவுட்டாலும் கேட்கலாம். நான் கேட்ட வரைக்கும் சுற்றிருக்கேன் சொல்கிறாங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கு. இப்போ அவர் ஆறு பேர் இப்போ நீங்களே செல்ஃபாக மென்டர் பண்ணிக்கிறீங்க? ஹெல்ப் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், டவுட் எல்லாம் மென்டரிங். ஓகே, பண்ணிட்டு இருக்கீங்க. பொதுவாக என்ன மாதிரியான சிக்கல் உங்களுக்கு வருது, என்ன மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க நீங்கள் பார்க்குறதா? இப்போ நம்ம ஒருத்தர் கற்றுத்தரோன்னா, நம்ம வேலை அவங்களுக்கு டீச் பண்ணுறத விட அவங்க வேலை நம்ம போனால் இன்னும் பெட்டராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் ரீசிங் தான் பெட்ரு, அவங்களுக்கு நான் ரீசிங் தான் பண்ணேன்னு சொல்லுவேன். அதுலேயும் பெருங்க சொல்லுவீங்க. ஆமாம், நம்ம பெருசாக புஷ் எல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு எது வருதோ அதை நல்லா பண்ணுங்கள், வராததை செக்ஷுவல் கட் ஆஃப் கிளியர் பண்ணுங்கள். உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுற மாதிரி வைங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ தட்ஸ் இட். இன்னொன்று சொல்லுவாங்க பொதுவாகவே, டு லேர்ன் பெட்டர் டீச்சுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னா அடுத்தவங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிங்க, இன்னும் கற்றுப்பீங்க, அவங்க கற்றுப்பாங்க. ஸோ அவங்க கேட்குற ஒவ்வொரு டவுட்லையும் எங்களுக்கு நிறைய கொஷின் வர ஆரம்பிக்கும், நீங்கள் யோசிக்க வேறமாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சரி, வித் தேட் ஏதாவது ஃபைனல் சஜஷன்ஸ் அட்வைஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது? முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸோ மெயின்ஸோ கிளியர் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க, லைனாக எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, என்ன மாதிரி கேட்குறாங்க, எப்படி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை எக்யூப் பண்ணிக்கணும்னு பார்த்துக்கிட்டு கிளியர் பண்ணிடுங்க. நீங்கள் 90.75 மார்க் வாங்கினப்ப வீக்கில் எப்படி ரியாக்ஷன் இருந்தது சார்? 96.75. நான் மார்க்கே சொல்ல, வெறும் பாஸு, அவ்வளோதான் சொன்னேன். உங்களில் எவ்வளோ ரியாக்ஷன் இருக்குமா? நாங்கள் வந்து வெளியே போஸ்டர்ஸில் ஒட்டியிருப்போம், பெருசாகிருப்போம். இல்லை, எங்கள் வீட்டில் பெருசாலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, அவ்வளோதான். அவ்வளோதான் பண்ணிடும் தெரியும் அப்படின்ட்டாங்களா? அப்படின்னு கிடையாது, நான் மார்க் சொல்ல மாட்டேன் மோஸ்ட்டாக. ஃபைனல் என்ன வேலை கிடைக்கணும் அப்போ சொல்லிக்கலாம். பெருசாலாம் நீங்கள் இது ஆகிடல. எக்ஸாம் முடிச்ச பிறகு பொதுவாக அது இது பண்ண மாட்டேன், அது திங்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆமாம், பேசலாம். அதுக்கு தான் நான் வந்து சாப்பிட போயிடுவேன், எக்ஸாம் முடிஞ்சோடனே சாப்பிட போயிடுவேன். ஹோட்டல் நல்லா சாப்பாடா, பஃபேவா சாப்பிட போயிடுவேன். நல்லா சாப்பிடுவேன், நல்லா சாப்பிட முடிச்சு அதை பத்தி யோசிப்பீங்க, ஐயோ எட்டாவது கொஸ்டின் போடாம விட்டேன். இல்லை இல்லை, நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவேன். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி போட்டுருக்கணுமே, நான் ஏன் குடிச்சிட்டேன், டியா இருக்குமோ ஏவா இருக்குமோ தேடுவீங்களா? இல்லை இல்லை, சாப்பிட்டு தூங்கிடுவேன். அதை அன்னைக்கு நைட்டே கூட அடுத்த நாள் மூணு நாள் கழிச்சு. இல்லை இல்லை இல்லை, அது வரும், ஓடிட்டு லைட்டா திங்கிங் வரும், அதை நெக்லெக்ட் பண்ணிடும். அந்த பசல் ட்ரெஸ் எப்படி போட்டுருக்கலாமோ, ஒரு எப்படி போட்டுருக்கணுமோ, ஆடி போட்டுருக்கணுமோ. இல்லை இல்லை, அதெல்லாம் கிடையாது. அடுத்து அடுத்ததுக்கு பண்ணியாச்சு, இதுக்கு மேலே எப்படி நம்மளை மாற்றிக்கணும் தான் பார்க்க. கூட போட்டோம் சொல்லிட்டு நம்ம கையில் இருந்து. ஆமாம், ஓகே, சூப்பர். ஸோ தட்ஸ் ஆல். ஹோப்ஃபுல்லி நிறைய பேருக்கு இந்த இன்டர்வியூஸ் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் திருப்பி சொல்கிறேன், நான் சொன்ன எல்லா இன்டர்வியூலையும் ஒரு விஷயம் காமனாக இருக்கும், நிறையா மார்க் டெஸ்ட் போட்டிருப்பாங்க. கான்ஸ்டன்ட் எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு அந்த எக்ஸாம் பற்றி மார்க் டெஸ்ட் போட்ட பிறகு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரிவ்யூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. எக்ஸாம் ரியல் எக்ஸாம் முடியும் போது அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க, அடுத்த எக்ஸாம் பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் தே ஹேவ் வெரி ஹெல்த்தி மைண்ட் செட். நிறைய கேப் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், நான் சீரீஸும் பார்க்குறேன், வேறு புக்ஸும் படிக்கிறேன், பட் பிஞ்ச் வாட்சிங் பண்ணுறது கிடையாது, 20 நிமிஷம். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் எவ்வளோக்கு இருக்கணும், உங்களுக்கு எவ்வளோ தூரம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உதவுது, அண்ட் எவ்வளோ தூங்குவீங்க, தூக்கலாம் விட்டு படிக்க? 7 to 8 hours. கூல். அண்ட் ஆர் ரிக்வயர்டர் 7 to 8 மணி நேரம் தூங்குறது இருக்கார். ஸோ பார்த்தீங்கன்னு தெரிஞ்சு எல்லாமே அவர் பண்ணிகிட்ருக்காருன்னு. இதை நம்மளும் ஃபாலோ அப் பண்ணலாம். ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இதை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1.5 வருஷம் சேவ் பண்ணுவீங்க நிஜமாகவே. தேங்க்யூ. உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அதுவே எங்கள் லட்சியம். வெராண்டா ரேஸ், பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.